இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காமல் நிறைந்து நின்று அன்போடு கருணை இவை கொண்டு என்னை அரவணைத்து வழிநடத்தும் அசான் அவர்களின் திருவடிகளை வாழ்த்துடன் இந்த ஒரு அற்புதமான சிறப்பான ஒரு நல்ல விருந்தேன் ஞான ஆசிரியர்களுக்கான பயிற்சியினை பெறுவதற்காக இங்கே கூடியிருக்கக்கூடிய அந்த சகோதர சகோதரிகளாகிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இந்த வினாடி முதல் நாம் நம்முள்ளாக பயின்று அதை நம்முடையதாக்கிக் கொண்டு ஆசான் அறுப்பதை அவர்களுடைய உன்னதமான நோக்கமாகிய உலக அமைதி என்ற ஒரு நிலையை உருவாக்குவதற்கு நம்மை நாம் முழுமையாக நம்மை தகுதியாக்கிக் கொண்டு அவருடைய நோக்கத்தின்படி வாழ்வதற்கு ஏற்ற வகையிலே இந்த பயிற்சியை நாம் முழுமையாக நம்முடையதாக்கிக் கொள்ள இல்லாமல்ல இறையரும் குருவரும் நம் அனைவரின் உள்ளும் புறமும் நிறைந்து நின்று நம்மை வழிநடத்த வேண்டுமாய் வாழ்த்து வணங்கி இப்போது நாம் பயிற்சி எடுத்து வந்து இருக்கின்றோம். முதிர்ச்சி உருப்பாடு எழுதுவாங்க. புத்தமிட்ட பெரியாரும் இயேசுநாதரும் உலக தளத்திற்கு கவிப்புனைந்த திருவள்ளுவர் உத்தமரா கவிகளும் உயர்ந்த ஞானி உண்மைக்கே உயிரளித்த சாக்ரட்டீஸ் நித்தியமா நிலைமாற்று ஞானிகள் அத்தனை பேர் இந்நில உலக மக்களுக்கு எடுத்துச் சொன்ன கருத்துக்கள் அனைத்தையும் ஓர் தொகுப்பாய் செய்தால் அவை அனைத்துமே ஓர் தொகுப்பாய் அமைய காண்போம் அப்படின்னு சொல்றாரு. இப்போ எல்லா மகான்களுடைய கருத்துக்கள் ஒன்றாக இருந்தாலும் அது நம்மளால் வந்து யாருடைய கருத்துக்கள் வந்து ஒத்து போகுமோ அதெல்லாம் நம்மளால உண்மையாக ஈடுபட முடியும். அப்படித்தான் இன்னைக்கு அது பிரிஞ்சிச்சு. இயேசு கிறிஸ்துவ மேல ஒரு ஈர்ப்பு வந்தவங்க அவங்க ஒரு பிரிவினர் ஆயிட்டாங்க. நவீன நாயகம் மேல ஒரு ஈர்ப்பு வந்தவங்க அவங்க ஒரு பிரிவினர் ஆயிட்டாங்க. இப்படி பிரிஞ்சிச்சாங்க தவிர இவங்க எல்லோருக்கும் அவர்கள் உணர்த்தது ஒரே ஒரு விஷயம்தான். அப்போ ஒருத்தருடைய வாழ்க்கையில குருவினுடைய தொடர்பு கிடைக்கிது அப்படின்னு சொன்னா அது சாதாரண விஷயம் கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கங்க. இப்ப நீங்க ஒருத்தருக்கு தீட்சை கொடுக்க போறீங்க. அந்த தீட்சை கொடுக்கறது அப்படிங்கிறது உங்களை தகுதிப்படுத்துறாங்க ஒரு விஷயம். நான் அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லுவேன். இப்ப தீட்சை ஒருத்தருக்கு நம்ம கொடுக்குறோம், ஒருத்தருக்கு நம்ம உயிர் சக்தியே எழுப்ப போறோம் அப்படின்னு சொன்னா அங்க நான் எழுப்ப முடியாது. என்னுள்ளாக குருவினுடைய இணைப்பு வந்தா மட்டும்தான் என்னால அவருடைய உயிர் சக்தி என்ன பண்ண முடியல தொட்டு அவர் உயிரை அவருக்கு நம்மளால உணர்த்த முடியும். அப்ப நான் என்ன சொல்றேன்னா இது வெத்து உயிரு கரண்ட் அடிக்கிறது. இப்ப கரண்ட் வரலன்னா அந்த உயிரை எடுத்து ஒரு மூட்டையை கூட கட்டுவோம். இப்ப கரண்ட் ஒரு உயிரில் ஓடிட்டு இருக்குன்னா அது எவ்வளவு ஜாக்கிரதை நம்ம கண்டிப்போம். அது மட்டும்தான் குருவினுடைய தொடர்பு. சூரிய காந்தமும் சூழ்பஞ்சும் போலவே சூரிய காந்தம் சூழ்பஞ்சை சுட்டிடார். சூரியன் சந்நிதியில் சுடுமாறு போல ஆரியன் உண்மைய அற்ற மலங்களை திறந்து நம்ம எல்லாருக்கும் தெரியுங்க. சூரிய காந்த கல் சந்திர காந்த கல் ரெண்டு மாலையில இப்ப திருவண்ணாமலைக்கு நம்ம போறோம் பௌர்ணமி எண்ணிக்கை போய் அது சந்திரகாந்த கல்லால உருவான மாலை அது பௌர்ணமி அப்படியே மாத்துது உள்ள. இப்ப அதோட போய் நம்ம சேரும் பொழுது என்ன ஆகுது அது அப்படியே நமக்குள்ள சார்ஜ் அதுதான் அண்ணாமலையாலாம் சுத்தல அங்க வந்து அப்படி வச்சாலும் சுத்துவோம். இது சந்திரகாந்தங்கள் இங்க வந்து அந்த ஆற்றலை ரிசீவ் பண்ணா ஞானம் இல்லை. அப்ப என்ன பண்ணிட்டாங்க சுத்து ஆனா பொறுப்பா சுத்து சிவசிவா சிவசிவான அதை என்னதோட சுத்துது. இது சுத்துறதுனால அந்த சிவன் சந்திரகாந்தங்கள் என்பது அந்த சூரியனுடைய
ஆற்றலையும் சந்திரனுடைய ஆற்றலையும் தன்னுள்ளாக கிரகித்து வெளிப்படுத்தக்கூடிய ஆற்றல். அப்ப சூரிய காந்தமும் சூன் பஞ்சும் போலவே சூரிய காந்தம் சூன் பஞ்சை சுற்றிதான். அதுக்கு என்ன பொருள், சூரியன்ல இருந்து ஒரு அலை வந்து காந்தம், அது என்ன அது வெப்பமா இருக்கும், அது உங்களுக்கு சொல்லவும் தேவையில்லை, நீங்க நல்லா வர்றது என்ன பண்ணிக்கிறீங்க. அப்படி ஒரு அக்னி வருதுங்க, இப்ப நீங்க கொண்டு போய் ஒரு தலையில பஞ்சு காய வைக்கும், பஞ்சு விரிச்சு வைக்கும், எவ்வளவுதான் ஒளி சூரிய ஒளி பட்டாலும் அந்த பஞ்சு என்ன பண்ணாது பச்சை எரியாது. சூரியனுக்கு அவ்வளவு பவர் இருக்கு, ஆனா அது என்ன பண்ணதில்ல, அந்த பஞ்சு எரிக்கிறது இல்லை. ஆனா சூரியன் சந்நிதியில் சுடுமாறு உலகம் எழுதுற, அப்ப என்ன அர்த்தம்னா அந்த சூரியனுக்கும் பஞ்சுக்கும் இடையில ஒரு சூரிய காந்தக்கல்ல கொஞ்ச நேரம் பிடிச்சோம்னு வச்சீங்களேன், அது அப்படியே அதை வாங்கி இங்க ஒரு நிமிஷத்துல எழுதிருக்கும். அது போல இறைவன் என்பவன் சூரியன், இந்த ஆன்மா என்பது பஞ்சு, இதனுடைய கர்மங்களே இறைவனால கூட பார்க்க முடியாது. ஆனா இடையில குரு வந்துட்டாருன்னு சொன்னா அது என்ன பண்ணுங்க, அப்படியே உள்ள வாங்கி நான்மாவே இருக்கக்கூடிய ஆனந்தம் கர்மம் மாயை என்ற மூ பழங்க அப்படியே வாஷம் போட்டு. அப்பதான் சொல்றாரு பாருங்க, சூரியன் சந்நிதியை சுடுமாறு போல ஆரியம் உண்மை அக்க மலங்களே அப்படின்னு தூயநிலை குருநாள் உருவாக்கக்கூடிய அளவுக்கு நமக்குள்ள என்ன இருக்கணும், முயற்சி இருக்கணும், கண்ணாடி பயிற்சி
அதெல்லாம்
ட்ரெஸ்ஸாக பார்த்துருக்கேன் எல்லாரையும் அப்படியே அமைதியாக வச்சுக்கிட்டு உங்கள் பொறுத்துட்டு அவரை விட்டுட்டு வந்தேன். வந்து என்ன பண்ணால் நான் வரும்போதே நான் மைண்டில் செட் பண்ணிட்டேன், சுயாதீதத்தை தவிர்த்துட்டு மற்ற மகாக்கள் இடைக்கால கடவுளை சித்த திருவள்ளுவர்லேருந்து திருமூலத்திலேருந்து அழகன சித்தர்லேருந்து நம்ம வல்லப்பெருமாள்லேருந்து அந்த சுத்த வெளியுமே என்ன டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்கன்னு மைண்டில் ஒழிக்கே. ஏன்னா அவங்க யாருமே வேளாண்மை மகிழ்ச்சியை ஏற்றுக்க தயாராக முன்னெல்லாம் புரியாது, அதான் எனக்கு தெரியும். இவரை வந்து அவ்வளோ புரிய ஆளுங்கிறீங்களா சொல்லிட்டுருக்கீங்களேன்னு தான் அவங்க போகுது. என்ன பண்ணி நான் ஃபஸ்ட்டு மகிழ்ச்சியை பற்றி சாதாரணமாக சொல் நம்ம இந்த தவறு கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு விளக்கம் கொடுத்து எடுத்து கடுமை சித்தர்லேருந்து இதுலேருந்து எல்லா கணபதி தாசர்லேருந்து எல்லா சித்தர்களும் சுத்த வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எதோ ஒரு பாட்டு எடுத்து வரணும் கொடுத்து கடைசியாக ஆவினை அறிய வேண்டால் அறிவை போட்டு அனுமுதலாய் அந்த பிண்ட தோற்றங்கள் அனைத்தையும் பொறியையும் குலத்தையும் மூலம் எல்லாத்தையும் மகிழ்ச்சியே பண்ண மகிழ்ச்சி அப்புறம் அந்த பாட்டை எடுப்பான். அந்த புரியாது இருக்காங்க அந்த பாட்டை எடுத்து சொன்னோன்ன அவர் வந்து முடிச்சோடனே பச்சைப்புதங்கிற சொன்னாங்க மகிழ்ச்சி சொல்ற கான்செப்ட் என்ன, இவர் எந்த முறையில அந்த பச்சைப்புதங்கிறத வந்து நான் கொடுக்குறாரு, ஏற்கனவே ஜோதிடத்துல என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னு கொஞ்சம் அதையும் என் மைண்ட்ல செட் பண்ணிட்டே சொல்றவங்க. அது ஒருத்தர் 72 வயசு, அது மிகப்பெரிய ஜோதிடம். அதுதான் முதல்ல என்ன ஃபர்ஸ்ட் உட்காந்துருக்காரு வயசான ஜோதிட மாத எத்தனை பேரை வெளியிடுறாங்கன்னா அவங்க பாரம்பரியமா ஜோதிடம் பார்க்கலாமா. அவர் வந்து என்ன சொன்னாரு, நாங்கள் பாரம்பரியமா ஜோதிடர், ஆனா இன்னைக்கு நீங்க சொன்ன கருத்து இதுவரைக்கும் நாங்கள் சிந்திக்காத ஒரு விஷயமா இருந்துச்சு, நல்ல வேலை சமைச்சேன் காப்பாத்திட்டீங்க அப்படின்னு அவருக்கு நான் சொன்னேன். அதே போல பாத்தீங்கன்னா அந்த துயாதிதத்தை அவன் முடிச்சோடனே பேராசிரியர் சரவணன் தான் நீங்க என்ன டவுன்னாலும் கேளுங்க, என்ன டவுட் பண்ணாலும் கேளுங்க, அதுதான் ஒருத்தர் வாய போடக்கூடாது அப்படி சொல்றேன். ஆனா எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா கொஞ்சம் கூட டவுட்டே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அது வரைக்கும் பொழுது போறது வழி இல்லாம உட்கார்ந்து இருந்த 4 பேர் இருக்கேன் பெரிய பேராசிரியர் ஆயிருக்கு சபி சொல்றேன். அவங்களாம் இப்ப சொல்லுவாங்க எங்கள்கிட்ட வேதாத்திரியா பிரைஸ் சப்ஜெக்ட் வேஸ்ட்னு சுத்தி வந்து சொல்றாங்க என்கிட்ட அதனால 16,000 பேராசிரியர்கள் இருக்காங்க. ஆனா எத்தனை பேர் வந்து ஒரு காலேஜ்லயோ ஒரு இடத்துலயோ போய் நின்று
அப்படின்னும்போது நீங்க மூத்த பேராசிரியர். இப்போ நான் அடிக்கடி ஒரு சொல்றேன், எல்லாருமே ஆழமா மனசுல பதிய வச்சுங்க, நம்ம தமிழ் எடுத்த உடனே நமக்கு என்ன சொல்றாங்க, தபச்செல்வர்கள், தபச்செல்விகள்னு ஒரு பட்டம் கொடுக்குறாங்க. அடுத்து துரியாதிகள் எடுத்தோட அருட்செல்வர்கள் அப்படின்னு ஒரு பட்டம் கொடுக்குறாங்க. அதுக்கு என்ன கொடுத்தாங்க, பிரம்ம ஞானிகள். நீங்கெல்லாம் பிரம்ம ஞானிகள் ஆயிட்டீங்க, சர்டிபிகேட் உங்களுக்கு கொடுக்கும்போது பிரம்ம ஞானின்னு சொல்லிதான் உங்க பேர் நான் வாசிப்போம். அப்போ அடுத்தது கடன்பட்டவங்களா இருக்கும். குருவுக்கு பட்ட கடன் எல்லாம் அடைக்கிறது ரொம்ப கஷ்டம்.
மாதிரி ஏதாவது உங்களுக்கு சமுதாய சர்வீஸ் பண்ணும்போது தான் குருவோட அருள் நமக்கு வந்து பரிபூர்ணமாக கிடைக்கும். சரிங்களா? அந்த நிலையில நீங்க எல்லா இன்னைக்கு அருள் நிலையாது. அதனால ஆசிரியர் பயிற்சி அப்படிங்கிற ஒரு இதை கற்றுக்கொடுங்க. அதுக்கு முன்னாடி உலக சமுதாய சேவா சங்கம் அதுக்குன்னு ஒரு கட்டமைப்பு இருக்குங்க, அதை இப்போ போடுவாங்க, அதை பார்த்துக்கோங்க. என்ன சொல்லி தயார் பண்ணுங்க.